Welcome to our Max class. So, 9th standard Max பார்க்கலாம். 9th standard Max ல unit 3 algebra ல exercise 3.1 பார்க்கலாம் இப்போ. So, first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Which of the following expressions are polynomial? If not, give reason. So, கொடுத்திருக்கிறது polynomial expression இல்லையா? அப்படின்னு சொல்லணும். ஸோ பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் அ பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்லணும். அப்படி பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் இல்லை அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு சப்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1/x²+3x-4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1/x²னு இருக்குது. ஸோ 1/x²-ஐ நம்ம எப்படி எழுதலான்னா, அதாவது 1/x²-ன்றதை நம்ம எப்படி எழுதுவோன்னா, x−2 டிவிஷனில் இருக்கிற பவர் மேலே போச்சுன்னா மைனஸில் ஆகும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பவர்ஸ் இருந்துச்சுன்னா அது பாலினாமியல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன் பாலினாமியல் கிடையாது. ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுப்பீங்க? தெர்ஃபோர் இஸ் Therefore, it is not a polynomial. Okay, so என்ன சொல்லியிருக்காங்க? Not a polynomialனா, if not give reason. So reason சொல்லணும் இல்லையா? One of the power is negative. So ஒரு power negative அப்படின்றதுனால இது வந்து பாலினாமியல் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள், x²(x−1)ன்னு இருக்குது. ஸோ x²(x−1), ஸோ இது பாலினாமியல் தானே? இப்போ x²(x) மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னாகும்? x³-x². ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன், பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்குது. அப்போது இட் இஸ் அ பாலினாமியல் அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுப்பீங்க. இட் இஸ் அ பாலினாமியல். ஓகே, அண்ட் தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள், 1/x(x+5)ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 1/x-ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், x/x+5/x. 1/x(x) என்னாகும்? x/x ஆகும். 1/x(5) என்னது? 5/x. ஸோ இப்போ x கேன்சல் ஆகிடும், என்ன இருக்கும்? 1+5/x-ன்னு இருக்குது. ஸோ இந்த 5/x அப்படின்றத மேலே கொண்டு போனோம் அப்படின்னா x−1 ஆகும். ஸோ அப்போது இது வந்து பாலினாமியலான்னு கேட்டால் பாலினாமியல் கிடையாது. ஏன்னா இதோட டிகிரி எப்படி இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ நெகட்டிவில் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் எ பாலினாமியல். இட் இஸ் நாட் எ பாலினாமியல். ஸோ கியூ ரீசன் கேட்டிருக்கிறதுனால ரீசன் அது one of the power is negative. So அப்படின் conclusion கொடுத்துக்கலாம். Next fourth subdivision பாருங்க, 1/x−2+1/x−1+7 இருக்கு. So இது எப்படி ரீரைட் பண்ணலாம்? 1/x−2-னா எப்படி எழுதலாம்னா x²-னு எழுதலாம். இப்போ 1x−2-னா எப்படி எழுதலாம்னா 1/x²-னு எழுதலாம். ஸோ அது அப்படியே ரிவர்ஸ், x−2-ஆக இருந்துச்சுன்னா x²-னு எழுதுவோம். ப்ளஸ் 1/x−1-னா x1 ஆகும், +7. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்கு, இது எக்ஸ்ப்ரெஷன் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டாக இருக்கு இல்லையா? அப்போது இட் இஸ் அ பாலினாமியல். எடுத்ததும் பவரை பார்த்துட்டு இது பாலினாமியல் இல்லைன்னு டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா 1/x−2 எப்படி எழுதலாம்னா x²-னு எழுதலாம். ஸோ அதனால் இட் இஸ் அ பாலினாமியல். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? √5x²+√3x+√2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இட் இஸ் அ பாலினாமியலா? எஸ் ஆமாம், பாலினாமியல் தான். x² இருக்குது, x இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால இட் இஸ் அ பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன், 3√m
plus 7m minus 10 nu koduthirukanga okay so ipo idu paarenga m square minus 3 root m adu eppadi eluduvom m to the power of 1 by 3 cubic root of m then so namak power eppadi irukku fraction la irukku fraction liyum irukkakoodathu so fraction la irundhalum it is not a polynomial adanalae இது என்னது இது எப்படி எழுதுவோம் m பவர் 1 by 3 plus 7m minus 10 so it is not a polynomial not a polynomial சொன்னா அதுக்கு ரீசன் தரணும் ஓகே என்ன ரீசன் தரணும் one of the power is in fraction one of the power is in fraction so இதுதான் உங்களோட கன்க்ளூஷன் So first sum over. Next second question paakla. Write the coefficient of x square and x in each of the following polynomial. So coefficient of x square and x kandupidikina. Kuduthirukka polynomial equation oda coefficient of x square yum x um kandupidikina. First subdivision eduthukonga. Idu constant. Idu x square oda coefficient. இது x ஓட கோஎஃபிஷியன்ட் x க்கு முன்னாடி இருக்குறது தான் x ஓட கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கும் அதுதான் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு பிளஸ் 2/5 அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் என்னது 2/5 அண்ட் அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது -3 ஓகே சோ இன்க்ளூடிங் சைனோட நம்ம எடுக்கணும் And the next second solution enna koduthirukanga parunga 6 minus 2x square plus 3x cube minus root 7x so idu x oda coefficient pathina minus root 7 and adhe maadhiri x square oda coefficient minus 2 next third subdivision pi x square plus x sorry pi x square minus x प्लस टू कुत्तर कांगे एक्सोड कोएफिशिएंट पाता एक्स को मुनादी नर को अदा एक्सोड कोएफिशिएंट माइनस वन एक्स स्क्वायर द पाता हमना पाई सो अप आंसर वंदे एक्स स्क्वायर का पाई हो एंड एक्स के माइनस वन ने अर्थ बिंगे नेक्स्ट फोर्थ सब्डिविशन है ना कुत्तर कांगन पारंगे रूट थ्री एक्स स्क्वायर प्लस रूट टू एक्स प्लस 0.5 कुत्तर कांगे एक्स स्क्वायर ओड कोएफिशिएंट ना एक्स स्क्वायर को मुनादी इरकता अपो रूट थ्री அதே மாதிரி x ஓட கோஎஃபிஷியன்ட் root 2 நெக்ஸ்ட் 5th சப்டிவிஷன் x ஸ்கொயர் minus 7/2x plus 8 இருக்கு x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு எதுவுமே இல்லனா 1 இருக்க மாதிரி அப்ப 1 x ஓட கோஎஃபிஷியன்ட் minus 7/2 சோ இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர் தட்ஸ் ஆல்